சீரொன்று தோப்பல் திருவேங்கடமுடையான் பாருண்ணச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனமாக ஒரு புதிய ஸ்லோகம். திருமலை சம்பாடி குலோதித குருவர வீர ரகுத்வ சமீடே பருஷி பருஷ்யதேசிக சூக்திஷு புருரசபான பட்டுர்பவிதாஸ்மி. இதனுடைய அர்த்தம், திருமலை ஈச்சம்பாடி வம்சத்தில் உதித்த வீரராகவர் என்னும் குருவரரை துதிக்கிறேன். அதன் பயனாக சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியிலே ஒவ்வொரு கணுவிலும் ததும்புகிற அதிக ரசத்தை பருக வல்லவனாகப் போகிறேன். பெரியோருடைய அனுகிரகம் பெற்றவருக்கு மட்டுமே இந்த சுத்தி ரச அனுபவ பாக்கியம் கிட்டும். திரு குரு பரு குரு என்று ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் எழுத்து ரு என்று இருப்பதாலே பாதானுப்ராசம் வந்து சுவாமியை உகப்பிக்கும். அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதாத்வதீயாஹ ோச்சரோத்ரேஷு பும்சா அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருதகாமதேனும். ஹயக்ரீவ தேவனே, உன்னுடைய தயா தரங்கத்தை எப்போதுமே பின்தொடர்கிற கடாட்சங்கள் எனக்கு கேட்போரின் காதுகளில் அமிர்தத்தை வர்ஷிக்கிற பேச்சு திறமையை கொடுக்கட்டும். அதன் மூலம் சம்ஸ்ருதர்களுக்கு அபீஷ்டங்கள் நிறைவேறட்டும். இன்றைய தலைப்பு வரி இந்தியவினைகள் என்பது. அடர்ந்திருக்கிற பாவங்கள் என்று அர்த்தம். நம் பாவங்களினுடைய அடர்த்தியை பற்றி பூர்வாச்சாரியர்கள் பேசுகிற காண்கை என்று ரசிக்கப் போகிறோம். இந்தியா என்ற பதத்துக்கு ஒரே அர்த்தமானாலும் அதில் எட்டு உள்கருத்துகள் இருக்கின்றன என்று பார்க்கப் போகிறோம். அந்த எட்டிலே முதலில் ஐந்து, பிறகு மூன்று என்று பிரித்துக் கொள்ளப் போகிறோம். முதலாவது, பாவங்கள் எண்ணிக்கையால் அதிகமானவை என்பது. இரண்டாவது, பாவங்கள் நம்மை துன்புறுத்துபவை, நெருக்கடி தருபவை என்பது. மூன்றாவது, பாவங்கள் நம்மை மூடிவிடுபவை என்பது. நாலாவது, பாவங்கள் அடர்ந்திருப்பதால் மீற ஒண்ணாதவை என்பது. ஐந்தாவது, பாவங்கள் நம் மூலம் மேலும் மேலும் செழிப்படைபவை என்பது. இந்த ஐந்து கருத்துகளும் ஈண்டிய வினைகள் என்ற விடத்தில் எழுகிற ஐந்து கேள்விகளுக்கு பதிலாக வந்தவை. முதலாவது, ஈண்டுவது எப்படி சாத்தியமாயிற்று என்றால் ஏராளமாக இருப்பதாலே என்று பதில். இரண்டாவது, ஈண்டினால் ஈண்டட்டுமே என்று நாம் ஏன் உபேட்சிக்க முடியவில்லை என்றால் அவை நம்மை துன்புறுத்துவதாலே. மூன்றாவது, துன்பத்தை சகித்தால் விடிவிருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது, ஈண்டிய வஸ்து மூடிவிடுகிறது என்று. நாலாவது, அவற்றிலிருந்து தப்பித்துவிட்டால் என்ன என்றால் முடியாது, ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்கிறது சிலப்பதிகார வரி இளங்கோவடிகள். அடர்ந்திருப்பதாலே மீற முடியாது, மீள முடியாது. ஐந்தாவது, அவை நம்மை ஈண்டுவதன் உத்தேசம் என்ன என்று கேட்டால்
அவை மேலும் பெருகி செழிப்பதற்கு நம்மை கருவியாக்கிக் கொள்கின்றன. இந்த ஐந்து கருத்துகளும் நம் ஆழ்வாராச்சாரிய சுத்திகளிலே கிடைக்கும் விதத்தை பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு மேலும் மூன்று கருத்துகளையும் அவை ஈண்டி போவதற்கு காரணங்களாக முன்வைக்கப் போகிறோம். அஞ்சும் மூணும் அடுக்காக இருக்கும். நிகமாந்த தேசிகனுடைய சூக்திகளிலே நிறைய அர்த்தங்கள் இருப்பதாலே மூளைக்கு நல்ல அத்தியாசத்தை பயிற்சியை தரும் அவை என்கிறார் அரசாணிபாலை வெங்கடாத்தரி சுவாமி. ஆச்சாரிய பஞ்சாசத் என்று ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார். 50 ஸ்லோகங்களிலே தேசிக பிரசம்சை, நிகமாந்த தேசிகன் என்கிற ஆச்சாரிய வரரை கொண்டாடி ஸ்லோகங்கள். அதிலே ஒரு பாதி ஸ்லோகம் இப்பொழுது அகிருத்த பாரதி சிகர தேசிக திவ்யவத பரிசய சாதுரி பரிபச்சேலி மஷே முஷிகா. இந்த ரெண்டு வரியும் சேர்த்து ஒரே ஒரு சமஸ்த பதம்தான். ஒரு பதத்துக்குள்ளே அவாந்தர பதங்களாக அகிருத்தக பாரதி சிகர தேசிக திவ்ய வச பரிசய சாதுரி பரிபச்சேலிம சேமுஷிகாக என்று பல பதங்கள் கலந்திருந்தாலும் அத்தனையும் சேர்ந்து ஒரே சமஸ்த பதம் இது. இதிலே வெங்கடாத்தரி வர்ணிக்கிறார், தேசிகனுடைய சூக்திகள் திவ்ய சூக்திகள். உம்மணிக்கோவை போன்ற திவ்ய சூக்திகளிலே நாம் நிறைய பரிச்சயம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பரிச்சயம் அதிகமாகும் போது அந்த பரிச்சயத்தாலே நமக்கு ஒரு சாமர்த்தியம் ஏற்படும். அந்த சாமர்த்தியம் ஏற்பட்டு அதனாலே மூளையானது பரிபக்குவம் அடையும் என்கிறார். இதை சொல்லுகிற விதத்திலும் நம்முடைய மூளைக்கு அவர் பயிற்சி தருகிறார். சற்று சுற்றி வளைத்து பேசுகிறார். நிகமாந்த தேசிகன் என்பதற்கு அகிருத்தக பாரதி சிகர தேசிகன் என்கிறார். அகிருத்தக என்றால் எவராலும் பண்ணப்படாத அபௌருஷேகமான என்று அர்த்தம். அகிருத்தக பாரதி என்றால் அபௌருஷேய வாக்கு, அது வேதம். ஒருவரும் அதை இயற்றவில்லையாதலால் அது அகிருத்தக பாரதி நிகமம். அகிருத்தக பாரதி சேகரம் என்றால் அந்த நிகமத்தினுடைய முடி, மறைமுடி, நிகமாந்தம். அகிருத்தக பாரதி சேகர தேசிகர் என்றால் நிகமாந்த தேசிகர். அவர் அவதார புருஷரானபடியாலே அவருடைய வாக்கு திவ்யவச ஆகும். அதிலே பரிச்சயம் பழகுவதற்கு, பழகுவதற்கு கூட சாமர்த்தியம் தேவைப்படும். பாண்டித்யம் இல்லாதவர்களாலே எல்லா அர்த்தங்களையும் புரிந்து கொண்டு விட முடியாது. இன்னொரு விதமாக சொன்னால் இந்த சூக்தி பரிச்சயமே நமக்கு சாமர்த்தியத்தை ஏற்படுத்தும். பரிச்சயத்துக்கான சாமர்த்தியம், பரிச்சயத்தாலே சாமர்த்தியம் என்ற இரண்டையுமே சமஸ்தபதமான பரிச்சய சாதுரி என்பது குறிக்கும். சதுர்த்தி தத்புருஷமா திருத்தீயா தத்புருஷமா என்பதை பொறுத்து அர்த்தம் வேறுபடும். உள்ளே தொக்கி இருப்பது மூன்றாம் வேற்றுமையானால் ஒரு அர்த்தம், அது நாலாம் வேற்றுமையானால் இன்னொரு அர்த்தம்.
இத்தகைய சாமர்த்தியத்தினுடைய விளைவாக மூளை தத்துவமடையும் என்கிறார். இந்த விதத்திலே மூளையை தத்துவப்படுத்தும் வல்லமையானது தேசிக சூக்திகளுக்கு இருப்பது போலே மற்றவர்களுடைய வாக்குகளுக்கு இருக்காது போலும். அதனால்தான் நிறைய பேர் தேசிக சூக்தியை புகழ்கிறார்கள். போன வாரத்து உபன்யாசத்திலே தட்டப்பா சுவாமி என்பவர் தேசிகருடைய கவிதையை புகழ்ந்து எழுதிய ஸ்லோகத்தை பார்த்தோம். அதற்கு முன் வாரத்திலே அப்பஜ தீட்சிதர் என்பவர் தேசிக சூக்திகளின் அர்த்த புஷ்டியை புகழ்ந்ததை பார்த்தோம். அவரும் ஸ்லோக ரூபமாக புகழ்ந்தார். இந்த வாரம் வெங்கடாச்சாரியனுடைய தேசிக சூக்தி பிரசம்சையை பார்த்தோம். அடுத்த வாரம் நாலாவதாக ஒரு பண்டிதருடைய பாராட்டை பார்ப்போம். ஏராளமான பேர் ஸ்லாகிக்கும் காரணத்தை இந்த உபன்யாச தொடர் கூட புரிய வைக்கும். இப்போது மும்மணிக்கோவையின் முதல் பாசுரத்தின் அர்த்தம் மூலம் நமது மூளைக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஈண்டிய வினைகள், முதலில் ஈண்டிய என்பதன் அர்த்தம். ஆழ்வார்களுடைய பிரயோகத்திலே எப்படி இருக்கிறதோ அப்படியே அர்த்தம் சொல்ல வேண்டும். ஈண்டுவது என்பது ஆழ்வார்களின் பாசுரங்களிலே எந்த அர்த்தத்திலே வந்திருக்கிறது? திருப்பள்ளி எழுத்தி என்கிற பிரபந்தத்திலே வானவரரசர்கள் வந்து வந்தீண்டி என்ற இடத்திலே ஈண்டி என்பதற்கு கூட்டம் கூடி நெருக்கி என்று அர்த்தம். மருதரும் வசுக்களும் வந்து வந்தீண்டி புறவியோடாதலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் என்ற வரிகளிலே ஈண்டி என்பதற்கு நெருங்கி என்றும் ஈண்டிய என்பதற்கு நெருக்கியடித்த என்றும் அர்த்தம். கும்பல் அதிகமாக இருக்கிறதா கோவிலுக்கு முன்னாலே? ஏனென்றால் தேவர்கள் எல்லாம் மருதரும் வசுக்களும் முண்டியடித்துக் கொண்டு நிற்கிறார்களாம். விடிகாலையிலே அரங்கநாதனுடைய விழியிலே படுவதற்காக அந்த நெரிசலாம். இது தொண்டரடிக்குடி ஆழ்வாருடைய சூக்தி. ஈண்டு என்ற பதத்திலே சில சமயங்களிலே ரெண்டு அர்த்தங்கள் வைத்து ஆழ்வார்கள் வேடிக்கை பண்ணினதும் உண்டு. இதோ திருவாய் மொழியிலே ஒரு பாசுரத்திலே மூணு வரிகள். ஈண்டிதுரைக்கும்படி எழந்தோ காண்கின்றேன் இடராட்டியேன் நான் காண்டகு தாமரை கண்ணன் கல்வன் விண்ணவர் கோன் நங்கள் கோனை கண்டால் ஈண்டிய சங்கும் நிறையும் கொள்வான் எத்தனை காலம் இழைக்கின்றேனே. இதிலே ஈண்டு என்ற பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது. ஈண்டு இது உரைக்கும்படியே என்று ஒரு தடவை, ஈண்டிய சங்கும் நிறையும் கொள்வான் என்று இன்னொரு தடவை. இரண்டு வெவ்வேறு அர்த்தங்களிலே சாட்சாத் சுவாமியினுடைய சப்தார்த்தத்தை பார்த்தால் அர்த்த பேதம் நன்றாக புரிகிறது. அதிலுள்ள வாக்கியங்கள் இதோ. ஈண்டு இப்போது முன்பெல்லாம் என் அவசாதம் சொன்னேனே ஆகிலும் இப்போது சொல்ல மாட்டுகிறேன் என்று கருத்து ஈண்டிய குவிந்ததான
எந்தக்கல் நின்றும் அவன் பக்கலிலே போய் ராசி பூதங்களான என்றபடி என்று சப்தார்த்தம். இந்த சூக்தியினுடைய அர்த்தம் ஈண்டு என்பதற்கு இப்போது என்ற ஒரு அர்த்தம், குவிந்து நில் என்று இன்னொரு அர்த்தம், முதல்வரியில் ஈண்டு இது உரைக்கும்படியை காண்கின்றேன் என்று சொல்லும் பொழுது நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே, என் கஷ்டத்தை சொல்வதற்கு முன்னெல்லாம் என்னாலே முடிந்தது, ஆனாலும் இப்போது என் கஷ்டத்தை வெளியில் சொல்லுவதற்கு கூட முடியவில்லை என்று தவிக்கிறாள் அந்த நாயகி. முன்பெல்லாம் என் அவசாதம் சொன்னேனே ஆகிலும், அவசாதம் என்றால் துயரம், இப்போது சொல்ல மாட்டுகிறேன், ஈண்டு என்பதற்கு இப்போது என்று அர்த்தம் சொல்லி என்னாலே சொல்ல முடியவில்லை என்கிறாள். அதற்கு காரணம் சொல்கிறாள், பாண்டது தாமரை கண்ணன் கல்வன் விண்ணவர் கோன் நங்கள் கோன் இருக்கிறானே திருமால், அவன்தான் காரணம், எனக்கு துயரம் கொடுத்தவன் அவன்தான், என்னுடைய துயரத்தை முன்னெல்லாம் நான் வெளிக்காட்டிய துயரத்தை இப்பொழுது சொல்லக்கூட முடியாமல் பண்ணினவனும் அவன்தான். ஏன் என் பக்கல் நின்றும் அவன் பக்கலிலே போய் ராசி பூதங்களான சங்கும் நிறையும். திருமாலிடம் மையல் கொண்டு விட்டால் பராங்குஷ நாயகி, பிரிவாற்றாமல் பேசுகிற வார்த்தை இது. என் துயரத்தை முன்பு சொல்ல முடிந்தது போல இப்போது என்னால் சொல்ல முடியவில்லை என்கிறாள். திருமாலுக்கு நாலு பேர்கள் கூறுகிறாள், தாமரை கண்ணன் என்று ஒன்று, கல்வன் என்று இரண்டாவது, விண்ணவர் கோன் என்று மூன்றாவது, மங்கள் கோன் என்று நாலாவது. இந்த நாலு அடைமொழி பெயர்களாலும் அவன் அழகன், அவன் திருடன், அவன் பெரியோன், அவன் நமது தலைவன் என்றனாலும் ஈண்டு அவளுடைய சங்கும் நிறையும் ஈண்டுவதற்கும் அவள் இடராட்டி ஆனதற்கும் காரணமாகிவிட்டனவாம். இடராட்டி என்றால் துன்பக்காரி. அழகு ஒரு காரணம், திருட்டுத்தனம் ஒரு காரணம், அரக்கமும் காரணம், நம்முடைய உறவும் காரணம். எப்படி? அவனுடைய அழகல்லவா இவளை அவனிடம் மையல் கொள்ள செய்தது? இல்லாவிட்டால் திருமாலிடம் காதல் ஏற்பட்டிருக்காதே நம்மாழ்வாய்க்கு. ஆகையால் அழகு காரணமாயிற்று. அவனுடைய திருட்டுத்தனம் அல்லவா அவனிடம் அவள் வளையையும் நிறையையும் இழக்க காரணமாயிற்று? அவளுடைய நல்ல குணத்தையே அபகரித்துக் கொண்டு போய்விட்டானே அவன், அவளுடைய மனசை அபகரித்து விட்டானே. அவனுடைய பரத்துவம் அல்லவா இப்போது அவனை அவளிடமிருந்து பிரித்து விரக வேதனைக்கு காரணமாயிற்று. அவனுடைய உறவு, அவன் மங்கள் கோன் என்கிற பரஸ்பர சம்பந்தம் அல்லவா சிறிது நம்பிக்கை ஊட்டி அந்த இடரை சொல்ல வைக்கிறது. அதனாலே நாலு திருநாமங்கள், தாமரை கண்ணன் கல்வன் விண்ணவர் கோன் நங்கள் கோன் என்று. ஆனாலும் சங்கும் நிறையும் அவனிடம் போய் ஈண்டி விட்டனதே, ஈண்டிய சங்கும் நிறையும் கொள்வான். என்னால் இப்போது பேசக்கூட முடியவில்லையே என்கிறான். ஈண்டியதால் வந்த இடரை ஈண்டு இயம்ப முடியவில்லை என்கிறான். வேடிக்கைக்கு மூலமாக ஈண்டு என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள், இப்போது இங்கு என்று ஒன்று, அதற்கு எதிர்ப்பதும் ஆண்டு என்பது. ஆண்டு என்றால் அப்போது அங்கு என்ற அர்த்தம், ஈண்டு என்றால் இப்போது இங்கு என்ற அர்த்தம். ஈண்டியது என்றால் குவிந்தது, திரண்டது, அடர்ந்தது என்ற அர்த்தம். சம்ஸ்கிருதத்திலே ராசி பூதன் என்று சொல்கிறார் அவர். ஈண்டு என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருந்தாலும் ஒன்றுதான் வினை சொல்லான அர்த்தம், கிரியாபதார்த்தம். ஆகையால் ஈண்டிய என்பதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான்,
ஈண்டிய வினைகள் என்கையில் ஈண்டு, ஈண்டு என்பது வினையாதலால் அதாவது கிரியாபதமாதலால் ஒரே அர்த்தம்தான். குவிந்த, அடர்ந்த, செறிந்த, திரண்ட என்று ஒரு அர்த்தம். ஈண்டிய என்ற பதம் இருக்கட்டும், அதன் அர்த்தத்தை அலசுவோம். ஈண்டிய வினைகள் என்றால் நெருக்கிய பாதங்கள் என்று அர்த்தம். இதை மாற்று பதங்களாலேயும் ஆழ்வார்கள் தெரிவிப்பதுண்டு. தொண்டர்டுப்படி ஆழ்வாருடைய திருமாலையிலே மோய்த்தவல் வினையுள் நின்று என்று ஒரு பாசனம் ஆரம்பிக்கிறது. இதிலே அந்த ஆழ்வார் மூன்று கருத்துக்களை தெரிவிக்கிறார். மோஹித்த என்பதால் ஒன்று, வல் என்பதால் ஒன்று, உள் நின்று என்பதால் ஒன்று. மூன்றுமே அந்த வினைகளுடைய வலிமை பற்றி. மொய்த்த என்பது ஈண்டிய என்பதனுடைய பரியாயம், அதே அர்த்தம். பாவங்கள் நம்மை மொய்க்குமாம். தீ மொய்க்கிறது, எறும்பு மொய்க்கிறது என்று கேட்டிருக்கிறோம். இப்பொழுது பாவங்கள் மொய்க்கின்றன. வல்வினை என்றால் கொடிய பாவம் என்று அர்த்தம். அடர்த்தியாயிருப்பது வலியதாகவும் இருப்பதால் நம்மால் தப்ப முடியாது. புல் நின்று நம்மை சுற்றிலும் அவை மொய்த்து கொண்டிருப்பதால் நாம் அவற்றுக்கு உள்ளே மாட்டிக்கொண்டு நிற்க வேண்டியதாகிறது. நம்மை மூடும் அளவுக்கு அவை மொய்த்து கொண்டு விட்டனவா? பாவம் ஆளையே மூடிவிடும் அளவுக்கு இருக்குமா என்ன? தர்மதி புண்ணிய பாபாட்சை ஞானமாவிருத்திய தேகின என்று பிராதர் நிர்வேத காரிகை. ஆளை மூடுகிறது என்னாமல் ஆளின் அறிவை மூடுகிறது என்கிறது இந்த காரிகை. இதை நாம் தினந்தோறும் விடிய காலையில் தூங்கி எழுந்தவுடன் நினைத்து பார்க்க வேண்டுமா? ஆன்மீகத்திலே இந்த விதி, ஒவ்வொரு நாளிலும் நாம் பண்ண வேண்டிய காரியங்களை தினச்சரியைகளை விளக்குகிற புஸ்தகம் ஆன்மீகம் என்பது. அது நமக்கு என்ன போதிக்கிறது? நாள்தோறும் காலை எழுந்தவுடனே ஈண்டிய வினைகளை நினைத்து பார்த்து நிர்வேதப்படு என்கிறது. அதை சொல்லும்போது ஈண்டிய வினைகள் என்பதற்கு சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலே என்ன வார்த்தை என்று பார்த்தால், ஆளின் அறிவை மறைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான புண்ணிய பாப கர்மங்கள் என்று இருக்கிறது அந்த ஸ்லோகத்திலே. ஆழ்வார்களும் அடிக்கடி ஈண்டிய வினைகளை வெவ்வேறு வார்த்தைகளால் வர்ணிக்கிறார்கள். மொய்த்தா என்று ஒரு வார்த்தை இதற்கு முன் பார்த்தோம். இதோ இன்னொரு ஆழ்வார், பெரிய ஆழ்வாருடைய வர்ணனை. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் மிரண்டு எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள். இங்கு நோய்களாக கூறியது வினைகளைத்தான். அவை நம்மிடம் என்ன பண்ணுமாம்? ஏறுமாம், நிறக்குமாம், கை கொள்ளுமாம், நிற்குமாம். நெய்க்குளத்திலே எறும்பு ஏறுவது போல நம் மீது ஏறுமாம். ஒரு குடத்திலே நெய் வைத்திருந்தால் அந்த குடத்திலே நிறைய எறும்புகள் வந்து விடுவது போல, வேறெங்கும் காணாத
புது உவமையாக இருக்கிறது பெரியாழ்வாருடைய உபமானம். வினைகளை எறும்பு போல என்கிறார். எறும்புகள் எப்போதும் பனித்திராமல் நிறைய கூட்டம் கூட்டமாக வரும். அதுபோல இந்த தீவினைகளும் எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கின்றன என்று ஒரு ஒப்புமை. சஹஸ்ரஷஹ என்பார் ஆளவந்தார். நிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரஷோ யன்னமயாப்யதாயி. ஆயிரக்கணக்கிலே பாவம் பண்ணி இருக்கிறேன், ஆகையாலே அவை ஈண்டிய வினைகள் ஆகின்றன. எறும்புகளுக்கும் பாவங்களுக்கும் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது ஏராளத்தன்மை என்பது சாமியம். பண்ணும் காரியத்தாலும் சாமியம் ஒப்புமை. எறும்பு என்ன பண்ணும்? நம்மை கடிக்கும், நமக்கு துன்பம் விளைவிக்கும். வினைகளும் அதையே தான் நமக்கு பண்ணுகின்றன, இடரில் இடுகின்றன. மூன்றாவதாக ஒரு ஒப்புமை. எறும்பு நெய்க்குடத்திலே வந்தால் நெய்யை சாப்பிட்டு விடும், எறும்பு கொழு கொழுவென்று ஆகிவிடும். அதுபோல வினைகள் நம்மிடம் ஈண்டிய காரணத்தாலே நம்மை சுராண்டி கொண்டு வினைகள் இன்னும் புஷ்டி பெறுகின்றன, வலுவடைகின்றன. இது எப்படி என்றால், மகாபாரதத்திலே உத்யோக பருவத்திலே ஒரு வசனம் கூறுகிறது இந்த கருத்தை. பாபம் பிரஜ்ஞாம் நாசயதி க்ரியமாணம் புனஃ புனஃ நஷ்ட பிரஜ்ஞ பாபமேவ புனரார்பதே நரஹ. பாவம் அறிவை அழிக்கிறது, மேன்மேலும் பாவம் செய்ய தூண்டுகிறது, தானே தன்னை அபிவிருத்தி கொண்டிருக்கிறது. சில ஜீவராசிகள் விரைவிலே பல மடங்காக்கிக் கொள்வது போலே அது ஈண்டி போவதற்கு இது ஒரு காரணம். நாலாவது, ஈண்டிய வினை நம்மை கை கொண்டு விடும், அதிலிருந்து மீளுவது கஷ்டம், அதை நம்மை வசப்படுத்தி கொண்டு விடும். எறும்புகள் நெய்க்குடத்தை கை கொண்டு விடுவது போல அப்புறம் நெய்யே நின்றாதே. இவ்வாறாக எறும்பு போல கூட்டம் கூடி மொய்ப்பதாலும், எறும்பு போல துன்புறுத்துவதாலும், நெய்க்கூடத்து எறும்பு போல தன்னுடைய செழிப்பை அதிகரித்துக் கொள்ளுவதாலும், எறும்பு போல கை கொள்வதாலும் ஈண்டிய வினைகளை மிதக்கும் எறும்புகளை திருஷ்டாந்தமாக காட்டி வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். இதுவரை ஈண்டிய வினைகள் என்பதில் அடங்கியுள்ள ஐந்து தாத்பரியங்களை புரிந்து கொள்வதற்காக ஆளவந்தார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆன்மீகக்காரர் என்று ஐந்து பெரியோரின் சூத்திகளை பார்த்தோம். இவர்கள் எல்லோருக்கும் முற்பட்டவர் முதலாழ்வார்கள். முதலாழ்வார்கள் மூவருமே இந்திய வினைகளை பற்றி பாடியிருக்கிறார்கள். ஆனால் இதே கருத்தை தெரிவிப்பதற்கு அவர்கள் வேறு பதங்களை ஆண்டிருக்கிறார்கள். முதலிலே பொய்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரம். ஒரு பாசுரத்திலே ஒரே ஒரு வரி. அடைந்த அருவினையோடு அல்லல் நோய் பாவம்,
இதிலே அடைந்த என்பதற்கு ஈண்டிய என்று அர்த்தம். எப்படி? ரெண்டு விதமாக. ஈண்டுதல் என்றால் நெருங்குதல், அதாவது நெருக்கமாதல். இதற்கு அடர்த்தியாதல் என்றும் அருகுறல், கிட்ட வந்து சேர்தல் என்றும் இரண்டு அர்த்தங்கள் இருப்பது போலவே அடைந்த என்பதற்கும் அதே இரண்டு அர்த்தங்கள். அடைந்த திட்டத்தில் வந்த, அடைந்த அடர்த்தி மிக்க. இதிலே இரண்டாவது அர்த்தம் சற்று விவாதத்துக்குரியது, ஆனாலும் இந்த விவாதம் இப்போது தேவையானது. தொழில் பெயராக சொல்லும் போது அடைதல் அடைதல் என்று இரண்டு தனித்தனி பதங்கள் இருக்கின்றன. இந்த உள்ளே குப்பை அடைசலாக இருக்கிறது என்றால் குப்பை குவிந்து கிடக்கிறது என்று அர்த்தம். ஈண்டுதல் என்பதிலிருந்து ஈண்டிய என்ற வினையெச்சம் வந்தது போல அடைதல் என்பதிலிருந்து அடைந்த என்று வரும், அடைதல் என்பதிலிருந்து அடைஞ்ச என்று வரும் வழக்காற்றுப்படி. ஆனால் வளைஞ்ச, உடைஞ்ச முதலிய பதங்களை இலக்கண தூய்மையுடன் எழுதும் போது வளைந்த, உடைந்த என்று எழுதுகிறோமே, அடைஞ்ச என்பதற்கு சரியான வடிவம் அடைந்த என்று ஆகுமா என்று சிந்தித்து பார்க்கலாம். அடைந்த வல்வினை என்றால் அடைஞ்சு கிடக்கிற வலிய பாவம் என்று அர்த்தம் சொல்லும் போது, ஈண்டிய வினை என்பதற்கு சொல்லும் அதே அர்த்தம் கிடைக்கும். சொற்களினுடைய தோற்றத்தை, வந்த விதத்தை, பத நிஷ்பத்தியை ஆராய்வது கூட சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. இனி அடுத்த ஆய்வாருக்கு போவோம். மூன்றாம் திருவந்தாதியிலே இந்த பாசுரம் இந்திய வினைகள் என்பதற்கு பதிலாக அதன் எதிர்ப்பதத்தின் மூலம் அதே கருத்து. இந்தியா என்பதற்கு எதிர்ப்பதம் எது? நெருக்கமான, ஆந்திரமான என்பதற்கு எதிர்ப்பதம் விரளமான. பரந்து விரிந்த என்பதற்கு எதிர்ப்பதம் சுருங்கிய என்பது. இப்போது வழக்கில் இல்லாத இந்திய என்ற தமிழ் பதத்துக்கு எதிர்ப்பதம், இப்போது வழக்கில் இல்லாத அஹ்கிய என்ற பதம். அஹ்கிய என்றால் அடர்த்தி அற்ற என்று அர்த்தம். இப்போது ஒரு பாதி பாகுரத்தை சேமிப்போம். வெஸ்காவே சேர்ந்தானை மெய்மலர் தூய் தொழுதற்கால் அக்காவே தீவினைகளாய்ந்து. இதனுடைய அர்த்தம் திருவெக்கா என்னும் திருத்தலத்தில் இருப்பவனை, காஞ்சிபுரத்திலே யசோக்திகார திருமாலை, அந்த யசோக்திகாரியை மெய்மலர் தூய் தொழுதற்கால் புஷ்பங்களாலே அர்ச்சனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினால் வெஸ்காவே சேர்ந்தானை மெய்மலர் தூய் தொழுதற்கால் அக்காவே தீவினைகளாய்ந்து. தீவினைகள் அப்படி துடிப்பவனிடம் நாம் ஈண்டி இருக்க முடியாது என்பதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு அக்காவே சுருங்கி விடாவோ, ஈண்டிய வினைகள் அஸ்கி போய்விடும், அடர்ந்த வினைகள் சுருங்கி போய்விடும். இதுவரை ஐந்து ஆழ்வார்கள், இரண்டு ஆச்சாரியர்கள் இவர்களுடைய சூத்திகளை பார்த்து ஐந்து கருத்துக்களை புரிந்து கொண்டோம்.
இன்னும் சில ஆழ்வார் அருளி செயல்களை பார்ப்பதற்கு முன் மீதமுள்ள மூன்று கருத்துகளை விளக்குவோம். வினைகள் ஏன் ஈட்டுகின்றன? ஒன்றன் பின் ஒன்றாக ஒழுங்காக வரிசைப்படி நிற்கலாகாதோ? கூட்டம் கூடுவானேன்? காலம் என்பது முன்காலம் பின்காலம் என்ற வரிசை கிரமத்துடன் இருப்பதாலே அதே கிரமத்திலே தீவினைகளும் இருக்கலாமே. முன் செய்த தீவினைக்கு முன் பயன், பின் செய்த தீவினைக்கு பின் பயன் என்று வரிசைப்படி வருவது தக்கதாயிருக்க ஒரு சேர வந்து கூட்டம் போடுவானேன்? உலக வாழ்க்கையிலே கூட்டம் கூடுகிற இடங்களை பார்த்தால் நமக்கு மூன்று விஷயங்கள் புரிகின்றன. ஒன்று, கூட்டமாய் நிற்காமல் வரிசையாய் நின்றால் ஒழுங்காகவும் விரைவாகவும் நியாயமாகவும் பணி நடந்தேறும். முன்னே வந்தவர் முதலிலே, பிற்பாடு வந்தவர் பிற்பாடு என்று வியவஸ்தை பண்ணிக் கொள்வது நல்லது. இரண்டாவது, அப்படி ஒழுங்கு வரிசை ஏற்படுத்தினால் கூட ஒரே சமயத்திலே பல பேர் முன் வரிசைக்கு முன்பகுதியில் மட்டும் நிறைய பேர் நிற்பதை சில இடங்களில் காண்கிறோம். ஒரு சமயத்தில் ஒருவர் என்ற கொள்கை நல்லது. மூன்றாவது, கூட்டம் குறைய வேண்டுமானால் கூட்டத்துக்கு வருவோரின் வேகத்தை விட காரியத்தை முடித்து செல்வோரின் வேகம் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு மணிக்கு 20 பேருக்கு காரியமாகும் என்றால் ஒரு மணிக்கு 30 பேர் வீதம் வந்தால் நாளில் ஆக ஆக கூட்டம் அதிகமாகும். கூட்டம் பற்றி இந்த மூன்று எளிய தத்துவங்களை இப்படி சுருக்கலாம். ஒருவர் பின் ஒருவராக வரிசை, ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டும் பயன் பெறும்போது மற்றவரெல்லாம் காத்திருத்தல், உள்ளே நுழையும் வேகம் வெளியே வரும் வேகத்தை விஞ்சாதிருத்தல் என்று மூன்று. இந்த மூன்றும் இல்லாத இடத்தில் கூட்டத்தாலே திணறல் ஏற்படும் என்பது ஊரறிந்த உண்மை. நம்முடைய தீவினைகள் கூட்டமாக திணறடிப்பதற்கு என்ன காரணம் என்றால் இந்த மூன்றும் அவற்றுக்கு இல்லை. வரிசை கிரமம் இல்லை. ஒரு சமயத்தில் ஒன்று என்ற வியவஸ்தை இல்லை. கூட்டம் சேரும் வேகம் கூட்டம் கலையும் வேகத்தை விட அதிகமாக வேறு இருக்கிறது. நெரிசல் எப்படி இல்லாமல் இருக்கும்? ஈண்டிய வினைகள் ஆகிவிடுகின்றன. இந்த மூன்றையும் நமக்கு தெரிவிக்கிற பெரியவர்களின் வசனங்களை பார்ப்போம். முதலில், காலக்கிரமப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பாவங்கள் நிற்பதில்லை என்பது. நான் போன ஜென்மத்திலே பண்ணின புண்ணிய பாவங்கள் பலன் அளிப்பதற்கு பின்னர் தான் இந்த ஜென்மத்து வினைகள் பலனளிக்க வேண்டும் என்று நியமம் இல்லை. நான் 10 ஆண்டுகளுக்கு முன் பண்ணிய புண்ணியம் பலன் அளிக்கும் வரை நேற்றைக்கு பண்ணிய பாவம் பலன் அளிக்காது என்ற நியமமும் இல்லை. பல சமயங்களிலே பின்னால் வந்த செயல் முன்னால் பலன் அளிக்கலாம். கூட்டத்திலே கியூ வரிசை கிடையாது என்றால் என்ன நிகழும்? எவன் பலிஷ்டனோ அவன் முதலிலே காரியத்தை சாதித்துக் கொண்டு போய்விடுவான் இல்லையா? அதுவேதான் இங்கேயும் நடக்கிறதா? பாவ புண்ணியங்களில் சில வலியவை சில மெலியவை, அதாவது சில தீவிரமானவை சில சாதாரணமானவை. இவற்றுள்ளே உக்கிரமானவை சீக்கிரமாய் விளைவை ஏற்படுத்தும் பாவ புண்ணியங்களாம். அதாவது சில உக்கிரமானவை, இன்னும் சில சாதாரணமானவை.
இவற்றுள்ளே உக்கிரமானவை சீக்கிரமாக பலன் தருமா, சாதாரணமானவை தாமதித்து பலன் தருமா? பிரமாண வச்சனமே இதை சொல்லுகிறது. திரிபிர் தினை திரிபிர் பக்ஷைஹி திரிபிர் மாசை திரிவத்தரைஹி அத்யுத்கடை புண்ணிய பாபைஹி இகைவ பலமஸ்னுதே என்கிற ஸ்லோகம் விஷகேந்திர சம்ஹிதை என்ற கிரந்தத்திலிருந்து ஸ்ரீபாஞ்சாத்திர சம்ஹிதைகள் நிறைய இருக்கின்றன. அவற்றுள்ளே கருடன் பெயரிலே விஷகேந்திர சம்ஹிதை என்று ஒன்று, அதிலிருந்து இந்த வசனத்தினுடைய ஒரு பாகத்தை சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்துறை சாரத்திலே மேற்கோள் எடுக்கிறார். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், நாம் எத்தனையோ காரியங்கள் பண்ணுகிறோம், சில புண்ணிய காரியங்கள் சில பாவ காரியங்கள். நாம் அந்த காரியங்களை பண்ணும் பொழுதே அந்த காரியத்துக்கு எப்பொழுது பலன் வரப்போகிறது என்பது தீர்மானமாகி விடுகிறதாம். அந்த காரியத்தை நாம் பண்ணும் பொழுது நம்முடைய மனோபாவம், அந்த காரியத்தினுடைய உக்ரத்தன்மை தீவிரத்தை, அதற்கெல்லாம் தகுந்தபடியாக அவற்றினுடைய பலனளிக்கிற காலமானது நிர்ணயிக்கப்பட்டு விடுமா? இந்த நல்ல காரியத்துக்கு 3 நாட்களிலே பலன், இந்த தப்பு காரியத்துக்கு 3 பட்சங்கள் கழிந்ததும் பலன், இந்த ஒரு கர்மத்துக்கு 3 மாதங்களிலே விளைவு கிடைக்கும், இன்னும் ஒன்றுக்கு 3 வருஷங்கள் ஆகும் என்றெல்லாம் செயலினுடைய தராதரத்துக்கு தக்கவாறு கர்ம பலனுடைய விளம்பரம் நிர்ணயிக்கப்பட்டு விடுமா? அப்படியானால் ஒரே சமயத்திலே பலன் தர தயாராக எத்தனையோ கர்மங்கள் யுகபத் வந்துவிடலாமே. யுகபத் என்றால் ஒரே சமயத்தில், அதனால்தான் கூட்டமாகி போகிறது, ஈண்டிய வினைகள் ஆகின்றன. இந்த வசனத்தை எந்த சந்தர்ப்பத்திலே தேசிகன் மேற்கோளாக காட்டி விளக்குகிறார் என்பதை புரிந்து கொண்டால் இந்த கருத்து இன்னும் நன்றாக விளங்கும். ஒருத்தன் கேட்டான் பிரபத்திங்கிற சரணாகதியை பற்றி, பிரபத்தி பண்ணிருந்தா பிராரப்த கர்மம் கூட போய்விடும் என்கிறீர்களே, எத்தனையோ பிராரப்த கர்மங்கள் பலன் தருவதற்கு தயார் நிலையில் இருக்கும் போது ஒருத்தன் ஆச்சாரியனிடம் சரணாகதி பண்ணிக்கொண்டால் அந்த சரணாகதியின் பலன் கிடைக்குமா, அல்லது அந்த பிராரப்த கர்மங்கள் பலன் அளிக்க எத்தனை ஜென்மங்கள் வேண்டுமோ அதுவரை காத்திருக்க வேண்டுமா? காத்துத்தானே இருக்க வேண்டும், பலன் அளிக்க ஆரம்பித்து விட்டதே என்று கேட்கிறார். அதற்கு சுவாமி தேசிகன் பதில் அளிக்கிறார், ஒரு கர்மம் பலனளிப்பதற்கான விரைவு என்பது செயலினுடைய உக்ரத்தன்மையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தாலே சரணாகதி என்பது மிக உயர்ந்த நல்ல காரியமானதாலே மற்றவற்றையெல்லாம் மீறிக்கொண்டு வரிசை கிரமத்தை மீறி முதலிலே பலனளிக்க வல்லது என்கிறார் பிரபாவ ரக்ஷாதிகாரத்திலே. வலிமை மிக்கவன் கியூ வரிசையை மீறி முதலில் போவார் என்றுதானே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒருங்கியனன் இங்கேயும் என்றுதானே இதற்கு அர்த்தம். இப்படி வலியவருக்கு முன்னுரிமை கொடுத்தால் கூட்டம் எப்படி கட்டுக்கடங்கும்? எல்லாரும் தத்தம் வலிமையை காண்பிக்க முற்பட்டால் ரகலைதானே மிஞ்சும். அதனால்தான் ஈண்டிய வினைகள் ஆகின்றன என்று 6வது கருத்து. அடுத்து 7வதாக, ஒரு சமயத்திலே ஒருத்தர் என்ற வியவஸ்தையும் கிடையாதான். வயசு வழியாலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் போதே தேளும் கொட்டியதான கதையிலே 2 பாவங்கள் ஒரே சமயத்தில் பலன் தருகின்றனவே
இது போல ஒரே சமயத்தில் நிறைய வினைகள் செயலாற்றலாம். ஆதலால் அவை ஈண்டிய வினைகள் ஆகின்றன. கடைசியாக நாம் பாவத்தை புரிகிற வேகத்தையும் பண்ணுகிற வேகம், அந்த பாவம் பலனளிக்க தேவையான காலத்தையும் ஒப்பிட்டால், ஒரு பாவம் பலனளிக்க ஆரம்பித்த பிறகு கூட பலனளித்து முடிவதற்கு வரை காலம் தேவைப்படுமே, அதையும் பண்ணுகிற வேகத்தையும் ஒப்பிட்டால் முதலாவதன் வேகம் அதிகமாக இருக்கிறது. ஒரு உள்ளுக்குள்ளே வேகமாக கும்பல் வந்து வெளியே நிதானமாக கும்பல் வெளியேறினால் நெரிசல் அதிகமாகதோ, அதுதான் வினைகளின் விஷயத்திலும் நிகழ்கிறது. யத்ரம்ஹகல்பநியதானுபவேத்யநாஶ்யம் தக்கில்பிஷம் ஸ்ருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே என்கிறார் ஸ்ரீவத்சாங்கர். ஸ்ரீ வைகுண்டஸ்தலத்திலே வெகு நீண்ட காலம் லட்சம் பிரம்மகல்பங்கள் வரை பலனை அனுபவித்தாலும் அழிக்க முடியாமல் அதையும் விஞ்சுகிற கொடிய பாவத்தை அரைக்கண பொழுதிலே க்ஷணார்த்தத்திலே பண்ணிவிடுகிறது ஜந்து என்று அர்த்தம். பஞ்சமகா பாதகங்களை கொலை கொள்ளை முதலியவற்றின் கட்டமானவற்றை பண்ணுவதற்கு கூட அரை கணம் போதுமே. கனகாலம் புத்தி கட்டு போனால் யுகாலம் வருந்த வேண்டி இருக்கும்படியான கொடுவினைகளும் இருக்கின்றன. இப்படி பார்த்தால் வெகு வேகமாக பாவங்கள் வந்து குவிகின்றன, வெகு நிதானமாகத்தான் கழிகின்றன. அந்த காரணத்தாலே அவை நமக்கு நெரிசலை அடைசலை ஏற்படுத்துகின்றன, ஈண்டிய வினைகள் ஆகின்றன. பாவ திரளை மக்கள் திரளோடு ஒப்பிட்டால் மேலே சொன்ன மூன்று காரணங்களும் புரிகின்றன. பாவம் செறிந்து திரண்டு கிடப்பதற்கு இப்போது இன்னும் ஓர் ஆழ்வார் பாசுரத்தை காண்போம். கார்கலந்தமேனியா கை கலந்த வாழியார் பார்கலந்த வல்வயிற்றான் பாம்படையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் நினைந்து போக்குவர் இப்போது. இது பெரிய திருவந்தாதியினுடைய சாத்ரு பாசுரங்கள் பாசுரங்களிலே ஒன்றாக இருப்பதாலே நிறைய பேருக்கு தெரிந்த பாசுரம் இது. இதில் நமக்கு இப்போது வேண்டிய பகுதி சூழ்வினையின் ஆள் துயரை என்பது. ஈண்டிய வினை என்பதற்கு பதில் சூழ்வினை என்கிறார். அப்படி சொல்லப்படாது. இந்த ஆழ்வார் சூழ்வினை என்று சொன்னதை பின்னால் தோன்றிய தேசிகர் ஈண்டிய வினை என்கிறார். சுற்றி சூழ்ந்த என்பதும் நெருக்கி அடர்ந்த என்பதும் ஒன்றில்லையே என்று நினைக்க வேண்டாம். சூழ் விசும்பு சூழ்ந்து நின்றான் என்ற ஆழ்வார் பதங்களிலே சூழ் என்பதற்கு நீக்கமர நிறைதல் என்று அர்த்தம். சூழ்வினை என்பதற்கும் அடர்ந்து நிறைந்த என்ற அர்த்தம் கிடைக்கும். போக்குவரிப்போது என்பதிலே ரெண்டு அர்த்தங்கள் கிடைப்பதே ரசிக்க வேண்டும். இப்போது துயரை போக்குவர் என்றும் இந்த போதை போக்குவர் என்றும்.
அப்போது போக்குவர், இப்போது துயரை போக்குவர், ஈண்டியதை ஈண்டு போக்குவர் என்றும் சொல்லலாம். இது பாட்டினுடைய முதல் பாதியை பார்த்தால் கார்கலந்தமேனியார் கருப்பாயிருப்பவன் கிருஷ்ணன், கைகலந்த வாழியார் சக்ராயுதத்தினுடைய பிறந்தவன், பிறக்கும் போதே சங்குசக்கரத்தோடு, பார்கலந்த வல்வையிற்றான் குழந்தை பருவத்திலேயே தன் வயத்திலே உலகை காட்டினவன் தன்னுடைய அம்மாவுக்கு என்று முதல் பாதியிலே கிருஷ்ணனை பிரஸ்தாபித்துவிட்டு அவனுடைய சீர்கலந்த சொல் என்று இங்கே ஆழ்வார் கூறியிருப்பதை பார்த்தால் கிருஷ்ணாவதாரத்திலே சிறப்புகின்ற உபதேச வார்த்தை என்று அவர் பகவத்கீதையை கூறுகிறார். அந்த சொல்லாலே நான் துயரம் போகுமா என்ன என்றால், கீதையின் கடைசியில் உள்ள சரண ஸ்லோகத்திலே நமக்கு கூறுகிற ஆறுதல் வார்த்தை இருக்கிறதே அதை நினைத்து துயரை போக்க சொல்லுகிறார். அந்த துயர் சூழ்வினையின் ஆள் துயரை போக்குமா என்றால் அப்படித்தான் அந்த ஸ்லோகத்திலே இருக்கிறது. சர்வ பாபேபியஹ மா சுகஹ என்று, சர்வ பாபேபியஹ என்று சூழ்வினையையும் மா சுகஹ என்று துயர் போக்கலையும் ஸ்பஷ்டமாக பேசியிருப்பதா, அதை நினைந்து அந்த தரம ஸ்லோகத்தை ஜபித்து ஸ்மரணம் பண்ணி சூழ்வினையில் ஆள் துயரை போக்கலாம் என்கிறார் ஆழ்வார். நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே பகவத்கீதையினுடைய சில ஸ்லோகங்கள் அங்கங்கே சூச்சிக்கப்படுகின்றன. அதை விளக்குவதற்கு இந்த பாசுரம் ஒரு நல்ல சான்றாக இருக்கிறது. பகவத்கீதை தவிர வேறு எங்கே கிருஷ்ணர் பாவங்களின் துயரத்தை போக்குவதை பற்றி ஆறுதலாக பேசியிருக்கிறார்? எங்கும் இல்லை, பகவத்கீதையில் மட்டும்தான். ஆகையால் பகவத்கீதை பற்றிய பிரஸ்தாபமே நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் கிடையாது என்று கூறும் சில ஆராய்ச்சியாளர்கள் இதை நன்றாக கவனித்து தங்கள் கருத்தை மாற்றிக்கொண்டாக வேண்டும். அது இருக்கட்டும். ஈண்டிய வினைக்கு வருவோம். ஈண்டிய வினையை மொய்த்த வினை என்று ஒரு ஆழ்வாரும், சூழ்வினை என்று இன்னொரு ஆழ்வாரும், அஹ்காவினை என்று ஒருவரும் கூறுவது அதுதான் நமக்கு இப்பொழுது தேவையான விஷயம். இதற்கு முன்னே கர்மபி புண்ணிய பாபாக்கை என்று ஆரம்பித்து என்று ஒரு ஸ்லோகம் நித்திய கிரந்தத்தை வசனம் பார்த்தோமே, அதில் ஆவிருத்தியா என்பதற்கு என்ன அர்த்தம்? ஆவிருத்தியா என்பதற்கு மூடி மறைத்து என்று அப்போது அர்த்தம் சொன்னோம். இந்த பாசுரத்தை பார்த்ததின் ஆவிருத்தியா என்பதற்கு சூழ்ந்து என்று அர்த்தம் சொல்வது மேலும் பொருத்தமுடையதாகும் என்று தோன்றுகிறது. அகராதிகளிலே இரண்டு அர்த்தங்களும் போட்டிருக்கிறார்கள். ஆவரணம் என்றால் மூடியும் உண்டு, போர்வையும் உண்டு, சுற்று மதிலும் உண்டு. பாத்திரத்துக்கு ஆவரணம், சரீரத்துக்கு ஆவரணம், சப்தாவரணம் முதலிய வழக்காறுகளை பார்த்தாலும் இரண்டு அர்த்தங்களிலும் புழக்கம் விவகாரம் தெரிகிறது. ஆவரணம் என்றால் பிராகாரத்துக்கு கூட பெயர். ஆகையால் ஆவருத்தியா என்றால் வினை சுற்றி சூழ்கிறது என்றும் வினை மூடி மறைக்கிறது என்றும் ரெண்டு தாத்பரியங்களையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞானமாவிருத்திய என்ற இடத்திலே மூடி மறைத்து என்பது மிக பொருந்தும் தான், அல்லது ஞானத்துக்கு திரை போட்டு என்ற கருத்திலே இரண்டாவதும் கூட பொருந்தும். இதுவரை ஏழு தமிழ் பிரபந்தங்கள், மூணு சம்ஸ்கிருத கிரந்தங்கள் என்று பத்து புத்தகங்களிலிருந்து மேற்கோள்கள் காட்டி ஈண்டிய வினைகள் என்பதிலே ஏழு எட்டு கருத்துகள் அடங்கியிருப்பதை புரிந்து கொண்டோம். இப்போது பகவத் ராமானுஜருடைய
சரணாகதி கத்தியத்திலிருந்து ஒரு பூர்ணிகா பாடம் இந்திய வினைகளை பற்றி பேசுவது. மனோவாக்காயிரநாதிகால பிரவிற்த்தானந்த அகிருத்திய கரண கிருத்தியாகரண பகவத பகார பாகவதாபகார அசக்கியாபகார ரூப நானாவித அனந்தாபகாரானை. இதிலே ஈண்டிய வினைகளை பற்றி பேசுகிறார். வினைகள் ஈண்டுவதற்கு நாலு காரணங்களையும் இதில் கூறுகிறார். ஒன்று, அவை அனந்தமாக அளவு கடங்காமல் இருப்பது. இரண்டு, அவை நானாவிதமாக பலவிதமாக இருப்பது. மூன்று, மனோவாக்காயை அவை முக்கரணங்களாலும் இழைக்கப்படுகிற வேகம். நாலு, அனாதிகால பிரவிருத்த அவை அனாதிகாலமாக குழுமிக் கொண்டிருப்பது. நானாவிதம் என்பதை விளக்க ஐந்து விதங்களை பேசுகிறார். அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார என்று. பண்ணக்கூடாததை பண்ணுவது, பண்ண வேண்டியதை பண்ணாது விடுவது, சிசுபாலன் போல பகவானிடம் நேரடியாக அபச்சாரப்படுவது, பகவானுடைய அடியார்களிடம் அபச்சாரப்படுவது, பொறுக்க முடியாத பிழைகளை எல்லாம் புரிவது என்று ஐந்து. இந்த ஐந்திலே ஒன்று மற்றதிலே அடங்காதோ என்று ஒரு கேள்வி, இந்த வரிசையிலே சொல்வானேன் என்று ஒரு கேள்வி, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கெல்லாம் விடை அளிக்கிறார் சுவாமி தேசிகன் தமது கத்திய பாஷ்யத்திலே. அது இருக்கட்டும். வினைகள் ஈண்டிய வினைகள் ஆவதற்கு காரணம் கூறுகிறார் ராமானுஜர் என்பது மட்டும் இப்போது போதும். ஈண்டிய வினைகள் என்ற கருத்தை சுவாமி தேசிகனே கூட சில பரியாய பதங்களை இட்டு வேறு கிரந்தங்களிலே பிரஸ்தாபித்ததுண்டு. துஷ்கர்ம சந்தேகம் என்று ஒரு ஸ்தோத்திரத்திலே, வினை திரள் என்று ஒரு பிரபந்தத்திலே என்று மாதிரிக்கு ரெண்டே ரெண்டு பார்ப்போம். சுவாமி தேசிகனுடைய வரதராஜ பஞ்சாட்டத்திலே ஒரு வரி, துஷ்கர்ம சந்தகவசாது துரதிக்ரமே நஹ என்று. இதிலே துஷ்கர்மா என்றால் வினை, சஞ்சயா என்றால் திரள், துஷ்கர்ம சஞ்சயம் என்றால் ஈண்டிய வினைகள். அதை கூறி நாம் முதலிலே சொன்ன அஞ்சு தாத்பரியங்களிலே ஒன்றை துரதிக்ரமே என்ற பதத்தாலே தெரிவிக்கிறார். மீற ஒண்ணாது, மீள ஒண்ணாது, அந்த அளவுக்கு ஈண்டி விட்டது என்று அர்த்தம். என்று தேசிக பிரபந்த வரி அதிகார சங்கிரகத்திலே. மும்மணி கோவையிலே இந்திய வினைகள் மாண்டிட முயன்று இந்த வரியின் கருத்து அப்படியே வினை திரள் மாள முயன்றிடும் என்பதில் இருக்கிறது. இருந்தாலும் முயல்பவர் யார் என்பது மட்டும் வேறாக இருக்கிறது. ஈண்டிய வினைகள் என்பதற்கு பரியாயமாக வினை சிரல் என்று இருப்பதை இது காண்கிறோம். இதுவரை பார்த்ததன் சுருக்கம், ஈண்டிய வினைகள் என்னும் இடத்திலே நாம் எட்டு அர்த்தங்களை அனுசந்திக்க வேண்டும். வினைகள் ஏராளமானவை என்பதையும், பாவங்கள் நம்மை நெருக்கடிக்கு ஆளாக்குபவை என்பதையும், பாவங்கள் நம்மையும் நம் அறிவையும் மூடி மறைப்பவை என்பதையும், பாவங்கள் மீற ஒண்ணாமல் கிடுக்கு பிடி போடுபவை என்பதையும், பாவங்கள் நம்மை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டு தங்களை அதிகரித்துக் கொள்ளுபவை என்பதையும், பாவங்கள் வரிசை கிரமம் இல்லாமல் ஒழுங்கீனமாக கூட்டம் கூட்டமாக வருபவை என்பதையும், பாவங்கள் ஒரே சமயத்தில் பலவாக குவிந்தும் பலன் விளைப்பவை என்பதையும்,
பாவங்களை நாம் இயற்றுகிற வேகம் நாம் கழிக்கிற வேகத்தை விட அதிகமாவதாலே பாவத்திரள் அதிகரித்து கொண்டே போபவை என்பதையும் ஆகிய எட்டு கருத்துகளையும் அனுசந்திக்க வேண்டும். ஈண்டிய வினை என்ற இடத்திலே என்பதை பூர்வ வசன பிரமாணங்களுடன் தெரிந்து கொண்டோம். அடுத்த வாரம் மாண்டிடமுயன்று என்பது பற்றி பேசி மகிழ்வோம். சீரார்த்தூக்குள் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.